பெருமை வாய்ந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் பெயரால் அமைந்த இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையின் சார்பில் செய்யுதம்பி பாவலர் அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், குறிப்பாக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ராமசாமி மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், மற்றும் பேராசிரிய பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் சொல்லி, இங்கே வந்திருக்கிற கேட்பாளர்கள் எங்கு போனாலும் எல்லா கூட்டங்களிலும் கடைசியிலே தான் தாய்மார்களே என்று சொல்வார்கள். இங்கே சொல்ல வேண்டிய வேலை, முதலிலே தாய்மார்களே என்று சொல்ல வைத்திருக்கிறீர்கள். அதுவே மிகப்பெரிய சிறப்பாக பெண்களுக்கு இந்த நாட்டிலே பொறுப்பு இருக்கிறது. தமிழ்துறை தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பெண்கள் படிப்பிலே, தொழிலிலே, வேலையிலே, எல்லாவற்றிலும் அக்கறையோடு செயல்படுகிற ஆற்றல் உள்ள பெண்மணிகளை இந்த சமூகம் அல்லது இது போன்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகம் இப்போது படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், அதிகம் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெறுகிற பெண்கள் இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு எல்லாரை வீட்டும் முந்தி முதல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமூகம் எல்லா விதமான கலாச்சார வேறு ஒரு போக்கிலே போய்கொண்டிருந்தாலும் பெண்கள் இன்னும் முன்னேற வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. இருக்கிற அந்த இடங்களிலெல்லாம் நிரப்புகிறவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சமூகத்தினுடைய சமன்மை, சமநிலை சரியாக்கப்படும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற ஆய்வாளர்களுக்கு மத்தியில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழை தமிழோடு நிறுத்தாமல், தமிழை இன்றைக்கு இருக்கிற உலக இலக்கியங்களோடு பங்கீடு செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் மாற்றுகிற திறமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலும் சரியான புலமை, சரி புலமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு இந்த உலக இலக்கியங்களிலிருந்து வரக்கூடிய எல்லா பான்மைகளையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற திறமையை எல்லா விதத்திலும் தருவதற்கு பல்கலைக்கழகங்கள் தயாராக இருக்கிறது. அதை உருவாக்கி கொள்கிற ஒரு சூழ்நிலை தான் சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு ஒரு பெரிய நிலைகளை உருவாக்கும். இங்கே இருக்கிற 16 படங்களில் தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தமிழ் எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லோரும் இருக்கிறார். இதில் சரிபாதி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கிறபோது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒருவர் கூட பெண் இல்லையே என்கிற என்னுடைய இடமும் இருக்கிறது, கவலையும் இருக்கிறது. இந்த படத்தை தாண்டி பெண்கள் தனியாக ஆற்றலோடு தமிழ்துறையில் பயணிக்கிற பெண்களாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை எல்லோரும் ஆசையோடு கேட்டு என் உரையை துவங்குகிறேன். அவங்களோட மாணி படிச்சிருக்கீங்களா? மாணி நாவல் கண்டிப்பாக படிக்கணும். எஃப்சிவாவோட புத்தம் வீடும் மாணி நாவலும் வந்து தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நாவல்களில், 10 நாவல்களுக்குள்ள வரக்கூடிய நாவல்களாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும். பர்மா பின்னணி இல்லை,
பர்மாவில் சின்ன வயசில் வாழ்ந்த பின்னணி. நான் வழக்குரைஞர் தான், ஆனாலும் தமிழ் துறையோடு போட்டுக்கொண்டு உங்களோடு என்னால் பேச முடியும். நான் தமிழில் அதிகமான நாவல்களை படித்திருக்கிறேன். தமிழினுடைய சூழ்நிலையிலே வளர்ந்தவன். என் தந்தையார் தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு ஆசிரியராக இருந்தவர். ஆகவே தமிழ் துறை மீது எனக்கு எப்போதுமே காதல் இருக்கிறது. நான் ஆங்கில இலக்கியத்தை யோவான் கல்லூரியில் இளங்கலையும் முதுகலையும் பெற்றவன். ஆனாலும் தமிழ் மீது எப்போதுமே எனக்கு ஒரு பிரியமும் நேசமும் இருக்கிறது. ஆனால் வெறி எப்போதுமே இல்லை. எல்லா மதங்களையும் எல்லா மொழிகளையும் எல்லா இனங்களையும் நேசிக்கிற பான்மையோடு தான் தமிழையும் நான் பார்க்கிறேன். அது இருக்கட்டும். இன்று இந்த அறக்கட்டளையை சிறுதம்பி பாவலனுடைய நினைவாக நடத்துவதற்கான சூழல், இங்கே நாம் கூடியிருக்கிற சூழல் மிக அற்புதமான சூழல். இந்த மாதத்திலே தான் இன்னும் 9 நாட்கள் கழித்து 13ஆம் தேதி அவர் இறந்து போகிறார். அந்த நினைவு மாதத்திலே நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பல்கலைக்கழகம் செய்திருக்கிறது என்று பார்க்கிறபோது, உண்மையிலேயே சரியான நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். சேதுதம்பி பாவலரை பற்றி, அவர் எழுதிய ஒரு நூலை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்க அவசியம் இல்லை. யாருக்காவது அவர் எழுதிய ஒரு நூல் குறித்து இங்கே இருப்பவர்களுக்கு பேராசிரியர்கள் தவிர தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தான். யாருக்காவது தெரியுமா? மாணவர்களுக்கு. ஆக ஒன்றுமே தெரியாத ஒரு சேதுதம்பி பாவலரை பற்றி நான் பேச நீங்கள் கேட்க என்பது எப்படியான விஷயம் என்று எனக்கு விளங்கவில்லை. அப்படியானால் அந்த விஷயம், அந்த சேதுதம்பி பாவலர் இன்று பேசுவதற்கான அவசியம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது, தமிழ் துறையிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்வேன். அவர் 1874 பிறந்தார், 1950 இறந்தார். இந்த 75 வருட காலத்தில், 76 வருட வாழ்க்கையிலே ஒரு 18 ஆண்டு காலம் சிறு வயதில் இருந்த காலத்தை தள்ளி அவருடைய மீதி வாழ்க்கை அனைத்தையும் பார்க்கிற போது, அந்த காலகட்டத்தினுடைய தமிழாக அவர் இருந்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் கோவை நூல்கள் எழுதினார், அவர் அந்தாதி எழுதினார், அவர் சீட்டுக்கவி எழுதினார், அவர்கள் கண்ட தொகை பற்றி எழுதினார், அந்த காலத்து உரைநடையிலே எழுதினார். இன்னும் சொல்லப்போனால் எந்த பாடலையும் எப்போதும் பாடக்கூடிய திறமையும் நுணுக்கமும் வாய்ந்தவராக இருந்தார். எந்த சொல்லையும் ஆழ்ந்து உற்று நோக்கி இலக்கண சுத்தமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு கவி காலமேகத்திற்கு அப்பால் சேதுதம்பி பாவலர் இருந்தார். 1950 பண்டாரம்பிள்ளை என்பவருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எப்படி எழுதுவாங்க? ஒரு தேதி போட்டு, ஊர் போட்டு, அது கீழே அன்புள்ள பண்டாரம்பிள்ளைக்கு சேமம் நலம் அப்படின்னு அழைப்பாங்க. ஆனால் ஒரு கவிஞன், ஒரு பாவலன் எப்படி எழுதுவான்? ஆகும் நலமா, ஆகுஞ்ச் நலமா, அது எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆகுஞ்ச் நலமா, அடுத்தவர்கள் நலமா, ஆகுஞ்ச் நலமா, அடுத்தவர்கள் நலமா. இந்த ஆகுஞ்சுன்னு ஏன் போட்டார் அப்படின்னா, ஆகும் என்பதற்கான சொல் எது என்றால், ஆகும் நலமா, அடுத்தவர்கள் நலமா, மேகம் பொழிந்ததா, மேலும் போகம் விளையுமா, இன்னும் மழை வேணுமா, இன்னும் மழை வேணுமா, நெல் விளையுமா,
நாடு செழிக்கும் ஆசுல் என்று பண்டாரம் பிள்ளைக்கு அவர் எழுதினார். வெண்பம், முழுக்க முழுக்க வெண்பம். ஆகும் போகும் என்கிற அந்த இரண்டாவது அடியிலே தொடங்கும். ஆகும் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கிறபோது ஆகும் யாராவது சொல்ல முடியுமா? யாவும் எப்படி வருது அது அப்படின்னு அவரே சொல்கிறார். யாயும் நியாயும் யாராகியரோ என்பதைப் போல ஒரு வளவு மைதி சொல்லாக ஆகும் என்று சொன்ன பிறகு அவர் ஆகும் என்பது அனைவரும் நலமா, உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா, உங்கள் சொந்தம் அனைவரும் நலமா, அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் நலமா என்று சொல்லுக்கு அப்புறம் அடுத்தவர்கள் நலமா என்று கூறுகிறார். 1950 வருடத்தில் இந்த சீட்டு கவியை எழுதுகிறார். இந்த எழுதுகிற பண்டாரம் பிள்ளைக்கு அவர் எழுதுகிற போது அவர் சொல்கிறார், 50 பஞ்சம் இருந்தது, உணவு பஞ்சம், தானியங்கள் அதிகமாக கிடைக்கவில்லை. ஆகவே போகும் விளையுமா, இன்னும் மழை வேணுமா, மழைக்கு அப்புறம் நெல் விளையுமா, ஏன்னா அரிசி தான் இல்லை, அரிசி எங்கும் கிடையாது. குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களிலும் சாப்பாட்டுக்கு மற்ற வரகு கோதுமை என்று போய் கொண்டிருந்த காலம். ஆக நெல் விளையுமா, நாடு செழிக்குமா என்று 1950 சீட்டு கவி எழுதி கொடுத்தார். இந்த கடிதங்களை இவ்வாறு எழுதுவது என்பது அப்போ அந்த கால தமிழ் மரபு. பாரதியார் சீட்டுக்கவி எழுதி கொடுத்து, எட்டயபுர மகாராஜாவுக்கு எழுதி கொடுத்து பணம் கோரினார் என்பது நமக்கு தெரியும். இந்த சீட்டுக்கவி, சாற்றுக்கவி என்று சொல்லுகிற இந்த கவியை அந்த காலத்திலே எழுதி கொண்டிருந்தார்கள். அது தமிழினுடைய ஒரு இலக்கிய வகையாக இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. அதேபோல் தமிழ் சமூகத்திலே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மரபார்ந்த இன்றைக்கு இருக்கிற எந்த தமிழையும் நீங்கள் 1800 கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2-3 நட்சத்திரங்களாக தோன்றின. 1809 முத்துக்குட்டி சுவாமிகள் பிறந்தார். அவர் எழுதிய நூல் அகிலத்திரட்டாக இருந்தாலும் கூட, தாளக்கிடப்போரை காப்பதே தர்மம் என்று சொன்ன அவர் சாதாரண எழுத்து நடையிலே தான் எழுதினார். ஆனால் இலக்கிய புலமை மிக்க ஒரு எழுத்தை கோட்டாறு தந்தது. கோட்டாறு என்பது நாகர்கோவிலுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ராஜராஜ சோழன் காலத்திலே இருந்த கல்வெட்டுகளிலே கூட கோட்டாறு பற்றிய கல்வெட்டுகள் என்றும் இருக்கிறது. இங்கே இருக்கிற கால்டுவல் கூட கோட்டாரிலே இருக்கிற கல்வெட்டையும் சுசீந்திரத்திலே இருக்கிற கல்வெட்டையும் ஆய்ந்து அறிந்து அது குறித்து பல விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆக கோட்டாறு என்கிற ஊர் வந்து கோட்டாறு பாட்டாராக இருந்த காலம் இருந்தது. கோட்டாறு என்னமே அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், 2-3 பழமொழி கோட்டாறு கொண்டு, ஷெய்கு பிறந்ததும் கோட்டாறு, ஷெய்தான் பிறந்ததும் கோட்டாருன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் மெஜாரிட்டிங்க. ஷெய்குனா தலைவர், ஞானி அல்லது குரு. ஷெய்தான்னா வந்து உங்களுக்கு தெரியும், தெரியாத விஷயம் சொல்லாடலாக இருந்தாலுமே கூட விளங்கிக்கிட முடியும். அப்படியான அந்த ஊருக்கு பல பழமொழிகள். ஆனால் பாட்டாராக திகழ்ந்த கோட்டாறு என்பது தான் சரியான இது. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி பல பேர் வந்து பல பாடல்கள் எழுதினார்கள். முதன் முதலாக எழுதப்பட்ட மிஹ்ராஜ் மாலை, நபிகள் நாயகம் விண்ணகம் தாண்டி 7 வானங்களை தாண்டி இறைவனை சந்திக்க செல்கிறார். சந்திக்க சென்று இறைவனோடு பேசிவிட்டு அவர் மதம் குறித்து பல பான்மைகளை கொண்டு வருகிற பயணம் விண்ணக பயணம். அது மிஹ்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மிஹ்ராஜ் மாலை தான் முதன் முதல்ல சிற்றிலக்கியத்தில் எழுதப்பட்ட நாவல், ஒரு பாடல். அந்த பாடலை திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலயம் புலவர் எழுதினார். ஆனால் வெளியிட முடியலை. அங்கே போய் கோட்டாரில் போய் தான் பாவாடை செட்டியார் மூலமாக வெளியிட்டார்கள். இதே செய்யுதம்பி பாவலனுடைய தாத்தா, அம்மா வழி தாத்தா தான் அங்கே ஞானியார் சாஹிப்ங்கிற பெரிய ஒரு சூஃபி ஞானி. அவருடைய புத்தகத்தை, அவருடைய திருமை ஞான திரட்டு என்கிற நூலை
சென்னையில் இருக்கிற பத்மவிலாசம், பத்மவிலாச அச்சுக்கூடம் என்று சொல்லப்படுகிற அச்சுக்கூடத்தில் கொண்டு போய் அச்சடிக்கிற காரியத்தை சேது தம்பி பாவலருக்கு கொடுக்கிறார்கள். சேது தம்பி பாவலனுடைய மச்சினர் செய்யது தாகா என்பவர் அவரை நீங்கள் கொண்டு போய் நீ தான் அதை ப்ரூஃப் பார்க்க முடியும், உன்னதம் ப்ரூஃப் பார்க்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு எழுதப்படுகிற அந்தாதி, அன்னைக்கு எழுதப்படுகிற கோவை நூல்கள், அன்னைக்கு எழுதப்படுகிற எல்லா தமிழ் பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்குமே லகுதி இப்பிலின்னு இருக்கும். நீங்கள் எந்த வார்த்தையும் எந்த சொல்லுக்குள்ளே இருக்குது, எந்த சொல்லுக்குள்ளே இருந்து எந்த சொல்லுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லை. ஆக இது குறித்து ஒரு தீவிரமான தமிழ் புலமை வேண்டியது இருக்குது. அப்போ செய்து தம்பி பாவலன் ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து சங்கரநாராயண அண்ணாவியார்கிட்ட அவர் தமிழ் படிக்கிறார். என்னெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலக்கண வழக்கம், இலக்கியம், அந்த பிரபந்த திரட்டுகள், அன்றைக்கி இருக்கிற எல்லா பழைய நூல்களின் தொல்காப்பியம், திருக்குறள், கம்பராமாயணம், திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம், எல்லா பாடல்களும் மனப்பாடம், எல்லா மனப்பாடம். ஞாபக சக்தி, அப்படியான ஞாபக சக்தி. அவரோட ஞாபக சக்தியை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஒரு பாடலுக்கு ஒரு சாற்று கவி எழுதி கேட்குறாரு. ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு பாடல் கவிதையை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, அதுக்கு முன்னுரைக்கு பேர் சாற்று கவி. சாற்று கவிக்கு எழுத கொடுக்கும்போது அவர் வாசிக்க காட்ட சொல்கிறாரு. அப்போ முன்னாடி இருக்கிற புலவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வீட்டுக்குள்ளே வேலையில் இருக்கிறாரு. பாடலெல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்தார். வெளியே வந்தவுடனே, இந்த பாட்டெலாம் நான் எழுதினது அப்படின்னு சொல்லி சொன்னார். சாற்றுக்கவி கேட்ட வந்தவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு. நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே வாசி காட்டினார், அப்படியே சொல்லி காட்டினார். ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. சாமுவேல் ஜான்சன் சொல்லுவான், யாருக்கு வந்து மெமரி அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள், அடைகிற பக்குவம் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லுவான். நீங்கள் உங்களுடைய மெமரியை நீங்கள் வளர்த்துக்கொள்கிற, உங்களுடைய அந்த மனோ வளர்ச்சியை உத்வேகப்படுத்துகிற பல ஆற்றல்களை நீங்களே உருவாக்கிக் கொள்கிற போது, உண்மையிலே சொல்ல போகிறதா இருந்தால், தமிழில் இருக்கிற கவிதைகளை நீங்கள் படித்த மாத்திரத்தில், ரெண்டு தடவை மூணு தடவை படித்த மாத்திரத்தில், திருப்பி ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து திருப்பி ஒரு தடவை வாசிப்பார். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, நீங்கள் படித்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனதுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டுருக்கும். புதிகை மலை விட்டெழுந்து, சந்தனத்தின் புதுமை, ஒரு நாலு பாட்டை நீங்கள் வந்து மனப்பாடமாக செய்து கொள்கிற போது, ஐந்தாவது பாடல் மனப்பாடம் மிகவும் மிகவும் எளிதாக இருக்கும். இவர் பூராத்தையுமே அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணதுனால, ஈஸியாக மனப்பாடம் ஆகிறதுனால எல்லா செயல்களும் தெரியும். பின்னால் ஒரு பிரச்சனை வந்தபோது கூட, நோக்க என்கிற பாடல் எத்தனை இடத்துல இருக்குது, எந்த இதில் இருக்குது, எட்டு இடத்தில் இருக்கக்கூடிய நோக்க என்ற செயல் எதிலே இருக்கிறது என்று பல ஆள்கிட்ட கேட்கும்போது யாருக்குமே தெரியலை. அவர் தான் சொன்னார், சிராப்பனாரத்தில் நுபுவத்து காண்டத்தில் இந்த பாடல் இருக்குதுன்னு அந்த பாடலை எப்படி வாசி காட்டினார், படித்து சொன்னார், பாராம ஒரு ஒப்பிஸ்தார். ஏன் அப்படின்னா, அவர் அந்த அளவுக்கு ஒரு திறமையாளராக இருந்த ஒரு காலகட்டம். 1874 பிறந்த அவர் அப்படியே 18 அங்கே போகிறார். அவருக்கு அவ்வளவு நுட்பமான இந்த மெமரி பவர் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே சொல்கிற அந்த கூடத்தில், அச்சுக்கூடத்தில் 10 ரூபா தான் வாத்தியாருக்கே சம்பளம், போ 7 ரூபா சம்பளம். ஒரு கிளார்க்காக இருக்கக்கூடிய லோயர் டிவிஷன் கிளார்க் என்று அந்த காலத்தில் பேசப்படுகிற ஒருத்தருக்கு 10.5 ரூபா சம்பளம், அங்கே இருக்க ஒரு டபைதாருக்கு 7 ரூபா சம்பளம் அப்போ. ஆனால் அதுக்கும் நான் சொல்கிறது 1940 ஆனால் இது 1890 அவருக்கு 60 ரூபா கொடுத்து அந்த பத்மவிலாச அச்சுக்கூடம் அவரை ப்ரூஃப் ரீடருக்காக, மெய்ப்பு திருத்துவதற்காக வைத்து கொண்டது. அப்போ அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் என்று நினைத்து பார்க்கிற போது, முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் எழுதிய அத்தனை நூல்களுக்கும் அவர் மெய்ப்பு பார்த்து சொன்னார். மெய்ப்பு பார்த்து சொல்லிவிட்டு அவர் சிராபுராணத்தை ஒப்பித்த உடனே
அவரோட அங்கே இருந்த பட்டா பார்த்தசாரதி நாயுடு என்ன சொன்னார்னா, அச்சிக்கூடத்தினுடைய தலைவர் சிறாபுரணத்துக்கு உரை எழுதுங்கன்றார். சிறாபுராணத்துக்கு முழுவதுமாக உரை எழுதியவர் சேதுதம்பி பாவலர். சிறாபுராணத்துக்கு உரை எழுதுவர் என்பது ரொம்ப எளிதான அறியமில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சிறாபுராணத்தை படித்து பார்த்தால், அந்த குலாம் காதிர் நாவலர் அல்லது உமர் புலவர் அல்லது கடிகமுத்து புலவர் இவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட அனைத்து கவிதைகளும் அனைத்து சாற்று கவிகளும் படிக்க முடியாத அழகிரிநாதருடைய திருப்புகள் போல ஒன்றோடு ஒன்று பாடல்கள் சேர்ந்து இருப்பதனால அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுத்துக்க முடியாது. அதையும் விட என்னென்னா, உமர் புலவரோட சிறாபுராணம் புறாக அரேபிய சொற்களும் கலந்துருக்கும். இந்த அரேபிய சொற்களுக்கும் அர்த்தம் தெரியாது. அப்போ இந்த அரேபிய சொற்களையும் எதுவும் கலந்து வருகிற இந்த பாடல்களுக்கு அர்த்தம் எழுதுவது என்பது அன்னைக்கு இருக்கிற யாராலையும் முடியலை, இவரால் மட்டும்தான் முடிஞ்சது, நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லி எழுத சொன்னாங்க. ஆக அவர் ஒரு புறத்திலே கவிதையிலேயும் அதாவது கவிதை குறித்த அந்த அடர்வான பேச்சுக்கள் மற்ற இடங்கள்லையும் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவரோட நினைவாற்றல் அதிகமாக இருந்ததுனால முதுகுளத்தூர்லேருந்து ஒரு கல்யாணசுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் வரார். அவர் சொல்கிறார், எனக்கு அவதானம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இவருக்கு விரலி விடுதுல பொய்மை அவதாரம் அவதானம் தான் இருக்குது, அதனால் அவதானம்னு சொல்கிறதெல்லாம் நடக்காது, அது ஏமாத்து அப்படின்னு சொல்லி இவர் நம்பிட்டு இருந்தபோது அவர் மாடியை கூட்டு போய் அந்த அவதானத்தை செய்து காட்டிய உடனே அவதானத்தை நாமும் செய்வோம் என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து செய்து நிற்பாளர் வரார். அப்படின்னா அவதானம்னா என்ன அப்படின்னா, அவர் முதல்ல சென்னையில் செய்து காட்டிய செய்ய விரும்பிய அவதானம் சோடாசா அவதானம். இப்போ சோடாசான்னா 14 வகையான இது வந்து நடந்துகிட்ருக்கோம். சென்னையில் அவர் பண்ணணும்னு நினச்சார், ஆனால் அங்கே அந்த சூழ்நிலை இல்லாததுனால திருப்பி கோட்டாருக்கு வந்து அவர் பண்ணுறார். அப்போ அவதானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே நேரத்தில் 16 காரியங்களை அவர் வந்து செய்யணும், அதை குறித்து அதை விளங்கி கொள்ளணும். ஒரே நேரத்தில் அவர் முதுகில் ஒருத்தர் பூவை எரிந்து கொண்டே இருப்பார்கள், இன்னொருத்தர் ஒரு சின்ன காயை எரிந்து கொண்டே இருப்பார்கள், அவர் கையில் ஒரு லாடம் போன்ற ஒரு எறும்பு இருக்கும், அது வந்து ஒரு சிக்கல் பிடிச்சது, அந்த சிக்கலை எடுத்துக்கொண்டே இருக்கணும், சிக்கல் மாறி விழுந்துன்னா நூலில் சிக்கல் விழுந்த மாதிரி விழுந்துன்னா திருப்பி எடுக்க முடியாது, அதையும் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒரு சொல்லை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஏன்னா அவர் நினைவுக்கு இன்னொரு இதில் இன்னொரு பக்கம் ஒரு கண்டப்பாட்டு என்று சொல்லி ஒரு திருக்குறளை மாற்றி மாற்றி சொற்களை போட்டு அதை சொல்லி கொடுப்பார்கள், அது என்ன திருக்குறள் என்று சொல்லணும். ஒரு வெண்பாவுக்கு ஈற்றடி கொடுப்பாங்க, அந்த வெண்பாவினுடைய ஈற்றடிக்கு அவர் என்ன செய்யணும், வெண்பா எழுதணும். அது போக ஏற்கனவே திருக்குறளில் 343வது பாட்டு என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அது போக நறுமணம் சார்ந்து உங்கள் முதுகில் எத்தனை பூக்கள் எரியப்பட்டன என்று கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இது போக தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்தில் சந்தேகம் கேட்பார்கள், அதை எல்லாம் செய்யணும். இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய வேலையை இப்போ தான் பேர். அது 14 வகையான அவதானம் சோடாசா அவதானம். இந்த அவதானத்தை 1890 ஆற்றுக்கோயாத்தங்களினுடைய முன்னிலையில் பல தமிழறிஞர்கள் முன்னிலையில் அவர் வந்து கோட்டாற்றில் நிறுத்துறார். எனக்கு என்ன என்னன்னா, இப்போது மேலப்பாளையம்னு எடுத்துக்கிட்டால் தங்களின் காலம் என்று ஒரு காலம் இருந்துச்சு. தங்கள்னால் என்னென்னா, கேரளாவிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம் ஞானிகள் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யக்கூடியது. நீங்கள் பெரிய மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசலே புகாரி தங்கள் தைக்காதர் தான், புகாரி பொத்துவா பள்ளி அப்படின்னு புகாரி தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி, அவங்களுடைய இஸ்லாமிய ஞானியாக இருந்த ஒருத்தர் முன்னிலையில் தான் அவர் வந்து அதை செய்கிறார். இவங்க எல்லாரும் இதே கேள்விகள் எல்லாம் கேட்குறாரு, என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள் என்று ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு பதில் சொன்னதுன்னு சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி எழுதிய குமரேச பிள்ளை மிக அழகாக அத்தனை பாடல்களையும் அத்தனை அர்த்தம் சொல்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தன் முதுகில் எரியப்படுகிற
அரளிப்பூக்கள் எத்தனை எறியப்பட்டது அல்லது மல்லிகைப்பூக்கள் எத்தனை எறியப்பட்டது அல்லது ஒரு சின்ன கோழிக்காய் அளவு இருக்கக்கூடிய சுண்டைக்காய் எத்தனை எறியப்பட்டது என்பதை எல்லாம் சரியாக கணக்கிட்டு அதே நேரத்தில் சொல்லும். இந்த இதையெல்லாம் அவர் மிகச்சரியாக செய்ததுனால அவரை அவதானி என்று சொன்னார். இந்த அவதானம் என்கிற இந்த கலை இன்றைக்கு தமிழகத்தில் அழியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தபோது சதாவதானி செய்து தம்பி பாவலர் பின்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, 100 வகையான காரியங்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டக்கூடிய ஒரு தன்மையை சென்னையிலே அவர் செய்தார். ஆர்மனாவலர் அவர் முன்னிலையில் உட்கார்ந்துட்டு அவர் செய்தார். அந்த 100 வகையான காரியங்களை செய்து காட்டிய ஒரே அவதானி சதாவதானி செய்து தம்பி பாவலர் தான். அவர் சாதாரண ஆள் இல்லை, ஒரு வேறு ஒரு 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 மனநிலை கொண்ட அது நினைவாற்றல் மிக்க ஒரு மேன்மையான ஒரு ஆளாக செய்தம் பாவலர் இருந்திருக்கிறார். அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி தமிழ் இலக்கியத்துக்கு அவர் செய்த சேவைகள், அவர் காலத்திலே அவர் புரிந்த காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது அனைத்து தொகை நூல்களுக்கும் அனைத்து நூல்களையும் அந்த பட்டாபாரசாரதி நாயுடோட அச்சு பிரசுரத்தில் தான் வெளியிடப்பட்டது. அத்தனை நூல்களுக்கும் ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அவர் கோவை சம்சுதாசியின் கோவைன்னு எழுதியிருக்கார். நீங்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம், அவர் அந்த சொடசாவானம் பண்ணுகிற போது ஒரு கண்டப்பாட்டு எழுதி கொடுக்குறாங்க. கண்டப்பாட்டு பண்டாரம்பள்ளி அவர்கள் எழுதி கொடுத்த அந்த கண்டப்பாட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், 5 வல்லினங்கள் கொண்டிருக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வெண்பாவாக அவர் சொல்கிறார். என்னன்னு பார்க்கும்போது நாங்கள் அந்த திருக்குறளே நீங்கள் சொல்லலை, நாங்கள் திருக்குறள் எழுதி கொடுத்தோம் கண்டப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த திருக்குறளுக்கு உரை போல நின்றொன்றையும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கசட தவற கற்க கசடர கற்பவை கற்றபின் என்கிற அந்த திருக்குறள் 7 சீர்கள் இல்லையா, 7லேயும் வல்லினம் 5 வல்லினங்கள் கொண்ட ஒரு பாடலாக இருக்கிற பாடல் திருக்குறளில் இன்னும் ஒரு பாடல் மட்டும்தான் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். கற்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லினம்தான், கசடர வல்லினம்தான், கற்பவை அதிகமாக வல்லினம், கற்றபின் நிற்காதற்கு தக. இதை ஒவ்வொரு சொல்லாக அவர் உற்று பார்த்து சொன்ன விதம் வந்து அவர்களை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அப்படி பார்க்கும்போது தான் அவர் பழக்கத்திலே தமிழில் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் கூட இந்தியாவின் மீதும் தமிழகத்தின் மீதும் தமிழின் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கேரளாவில் அந்த காலத்தில் திருவாங்கூர் மன்னர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். நாகர்கோவில் அங்கே மலையாளம்தான் மொழி, மலையாளத்தில் தான் அங்கே படிக்கணும். மலையாளத்தில் படிக்க வைக்கிற இவர் ரொம்ப கஷ்டமான வீடு, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அவர் வந்து நல்ல வயசானது பிறகு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு 20 நாளில் அவர் சின்ன அரை கிளாஸ் அரை கிளாஸு முழு கிளாஸுன்னு உண்டான் அவர். அவரோட இதில் வருது, கால் கிளாஸில் கொண்டு சேர்த்தவரை 20 நாளில் முழு கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்களாம். அதிலிருந்து 4 மாதங்களில் 4வது வகுப்பு வந்தார். அவர் அந்த வருஷம் மட்டும்தான் படித்தார், அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. ஆக மலையாளம் படிக்கிற ஒரு பள்ளியில் ஒரே ஒரு வருடம் மட்டும் படித்தவர், அதுக்கப்புறம் சங்கரநாராயண நாவியார்கிட்ட தமிழை படித்து தமிழை அதுக்கப்புறம் தமிழனுடைய எல்லா புத்தகங்களையும் மனப்பாடம் செய்து தமிழனுடைய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தமிழை பற்றியே பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்தார் என்கிறது தான் அவருடைய இது. சம்சுதாசியின் கோவை என்பது அவர் கோவை நூல். இந்த கோவை நூலை வந்து அவர் வந்து மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெரிய வள்ளல் சம்சுதாசியின் பேரில் அவர் எழுதினார். பர்மாவிலிருந்து வந்த அந்த வள்ளல் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். அவர்தான் அவருடைய தாத்தா ஞானியார் அப்பாருடைய பாடல்களை பதிப்பிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வச்சார். அவர் பேரில் கோவை எழுதினார்.
அந்த கோவை நூலில் 425 பாடல்கள் இருக்கிறது. தலைவன் ஒரு தமிழ் மலை பக்கம் ஒதுங்கி காட்டுக்குள்ளே செல்கிறான். காட்டுக்குள்ளே பார்க்கிறான், தமிழ் மலை என்பது காடாறும் மரங்களும் செடிகளும் இருக்கிற ஒரு மலைக்குள்ளே 6 நாள் காட்டுக்குள்ளே பயணிக்கிறான். ஒரு தலைவியை சந்திக்கிறான், தலைவியை பார்க்குறான், அவள் தமிழ் தலைவி போல் தெரிகிறான். அவளுக்கு அவன் மேலே வருது. 13வது நாள் அவளை பார்த்து பேசுகிறான். 15வது நாள், 20வது நாள் அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான். 56வது நாள் கதை முடிகிறது. 56 நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து விடுகிறார்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, இதில் மட்டும் இல்லை, இப்படி ஒரு கோவையை எழுதியிருக்கிறார். இந்த கோவையை வந்து எழுதிவிட்டு இதை தாண்டி என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தமிழ் துறையினுடைய சங்ககால பாடல்களினுடைய பொருள் வயில் பிரிதல், கை கிழை, பெருந்தினவர் மடலேறுதல் எல்லாவற்றையும் பற்றி அந்த கோவையிலே 56 நாட்களிலே நடப்பதாக சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மிக அழகான விஷயம். அது போக அவர் எப்போதும் சமரசவாதியாக இருந்தார் என்பதை அவருடைய கடைசி பாட்டில் அவர் சொல்கிறாரு. லக்ஷ்மி தன்னுடைய கரங்களிலிருந்து அப்படியே அருட்கடாட்சத்தை தங்கமாக கனாபிஷேகமாக செய்வதை போல, சரஸ்வதி அதே போல் படிப்பை வழங்குவதைப் போல, சம்சுதாசின் அவர்கள் வள்ளல் சம்சுதாசின் அவர்கள் இந்த இரண்டொரு தலைவனையும் தலைவியையும் ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்வாராக என்று சொல்லி தான் அந்த பாடல் முடிக்கிறார். ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு சமரசவாதியாக, எல்லா மதங்களையும் நேசிக்கிற நம்முடைய தமிழ்துறை தலைவர்கள் சொன்னதைப் போல, அந்த பழைய கால மரபிலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் நேசிக்கிற மனிதராக அவர் இருந்தார். 1920 அவர் காங்கிரஸிலே சேர்ந்தார். காங்கிரஸிலே அப்போது எம்இ நாயுடு என்பவர் மிகச்சிறப்பெரிய பேச்சாளராக இருந்தார். அந்த பேச்சாளருக்கு அப்புறம் செய்தும்பி பாவரர் தான் பெரிய பேச்சாளராக மாறினார். அதுக்கப்புறம் நாயுடு அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்கள் உங்களவுக்கு என்னால் பேச முடியாது, காங்கிரஸினுடைய அனைத்து கூட்டங்களிலும் கடைசி வரையிலும் அவர்தான். அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி விடுதலை போராட்ட கட்சி, விடுதலை போராட்டத்தில் சிறை சென்றார். சிறை சென்று மீண்டும் வந்ததுக்கப்புறமும் காங்கிரஸுக்காக பாடுபட்டார். 37 காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் தேர்தல் நடந்தது. முக்கியமான விஷயம், 37 தேர்தல் நடக்கிற போது காங்கிரஸின் சார்பிலே போட்டியிட்டவர் இந்த சம்சுதாசின் என்று சொல்லக்கூடிய மகனான ஷேக் மன்சூர் என்பவர் மேலப்பாளையத்தில். அவருக்கு தான் அவர் வந்து ஆதரவாக வாக்குகள் கோரினார். மஞ்சள் பெட்டி, மங்களப்பெட்டி, வெள்ளைப்பெட்டி, வெறும்பெட்டி என்றார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அந்த காலத்தில் 52 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு பெட்டி மஞ்சள் பெட்டியாக ஒன்று வைப்பார்கள், வெள்ளைப்பெட்டியாக ஒன்று வைப்பார்கள். நம்ம ஓட்டை போட்டுட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் மஞ்சள் பெட்டியில் போடணும், அதுக்கு எதிராக இன்னொரு கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வெள்ளைப்பட்டியில் போடணும். இது மஞ்சள் பெட்டியில் ஒரு மஞ்சள் பெட்டி மங்களப்பட்டி வெள்ளைப்பட்டி வெறும்பட்டி என்று சொன்னதினால் மஞ்சள் பட்டியிலே அனைத்து வாக்குகளும் விழுந்து அவர் ஷேக் மன்சூர் வெற்றி பெற்றார். வெள்ளைப்பட்டியிலே வெறும்பட்டியாக அவர் சொன்னதைப் போலவே இருந்தது. எந்த விதத்திலும் வாக்கும் செயலும் மாறாதவராக இருந்தார். நுட்பமான மதிவீகியாக இருந்தாலும் கூட நாட்டின் மீது அபிமானம் கொண்டவராகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய அனைத்து நண்பர்களும் இந்து மதத்தை சார்ந்த நண்பர்கள்தான். அவர் உருவாக்கிய பெரும்பான்மையான மாணவர்கள் இந்து மதத்திலே சார்ந்தவர்கள்தான். ஒரு சமரசமான ஒரு பாவலர் என்று சொன்னால் சேர்ந்தவர் தான். இது மட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், இது மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் வாரியார் சுவாமிகள் சொன்ன கதை ஒரு கதை இருக்குது, உண்மையிலே நடந்த கதை. திருவிக்கா சைவம் பற்றி நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே பேச வர்ற நெல்லையப்பர் கோயிலில் பேசிகிட்டு இருக்கிற போது செய்தம்பி பாவலர் வர்ற வழியில் சுருட்டு வாங்கணும்னு சொல்லி அவரோட நண்பரோட சுருட்டு வாங்க வர்றபோது உள்ள திருவிக்கா என்பவர் பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னோடனே, திருவிக்கா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அருட்பாவா மருட்பாவா என்று பேசுகிற போது அவர் வந்து அது மருட்பா என்று சொல்கிற அணியில் கதிரை வேர்களை இவோட சேர்ந்து இருந்தவர்,
அவரும் அவர் முன்னாடியில் தான் நான் அது அருட்பா இதை நிறுவினேன். அதனால் திருவிக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான அவர் தான். அவர் பேசி நல்லா பேசுவார், அவர் பேச கேட்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து வெளியே தெரியாமல் உட்காந்துருக்கிறாரு. ஒரு கூட நிற்கிறவர் ஒருத்தர் தொப்பி போட்டிருக்காருன்னா கோயில் பிரகாரத்துக்குள்ளே உள்பிரகாரத்துக்குள்ளே ஒருத்தர் முஸ்லீம் வந்து விட்டாருன்ற பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனை போலீஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் சொன்னால் திருவிக்காவை கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிற முன்னாடியே அவர் சொன்னார், மேடையில் வந்து உட்கார்ந்தால்தான் நான் பேசுவேன், நீங்கள் கீழே இருக்கிற போது நான் பேச மாட்டேன் என்று சொன்னார். கடைசியில் அவர் வேண்டாம், நான் பேச்சை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பேச்சை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னவரை கடைசி வரைக்கும் விடாமல் நீங்கள் மேடையில் இருந்தால் தான் பேசுவேன்னு சொல்லி மேடையில் இருந்த பிறகு தான் திருவிக்கா சைவம் பற்றி உரையாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தார். அவர் எந்த பக்கத்தில் இருந்தார் திருவிக்கா அப்படின்னு பார்க்கும்போது வள்ளலாறு சுவாமிகள் எழுதிய திரு அருட்பாவை மருட்பா என்று சொன்னார். இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் மருட்பா என்று சொன்னார்கள் என்றால், ஆறுமுக நாவலர் கதிரைவேல் பிள்ளை திருவிக்கா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மரமலடிகள், இவங்க இன்னும் ரெண்டு பேர் திருவி மரமலடிகளோட கூட சேர்ந்த ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த இதில் அருட்பாவா மருட்பாவா என்று பேசுகிற போது அவர்கள் ரெண்டு பேரும் சைவ ஆகமத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆறு பேரும் இருக்கிறாங்க. சைவ ஆகம விதிகளை நம்புகிறவர்களாகத்தான் ஆறு பேரும் இருக்கிறார்கள். இந்த ஆறு பேரும் சைவ ஆகம விதிகளில் வள்ளலார் எழுதியது சைவ ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல். அது அதற்கு எதிராக அமைந்திருக்கிறது. ஆகவே அதை வந்து நாம் அருட்பாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அருமனார் சொல்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறார். சிவன் தாழ் வணங்கி சிவனடி வணங்கி என்பது தான் சைவ ஆகமத்தினுடைய விதி. ஆனால் இவர் சிவன் முடி தொழுதேத்துங்கள் என்று சொல்கிறார் அருட்பால. இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு வச்சு பேசுகிற போது இந்த ரெண்டு அணிகளையும் சமன்படுத்தி பேசி சைவ ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு இது அருட்பாதான் என்று பாவலர் அவர்கள் நிறுவினார்கள். நீங்கள் அருட்பாதான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அது மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் ஏன் மாற்றுக்கருத்தே கிடையாது? ஏன்னா நீங்கள் கடவுளே இல்லை என்று சொன்ன சித்தர்கள் கூட நீங்கள் சைவ அந்த திருமுறை பாடல்களில் வந்து இருக்கிறார். ஆக கடவுள்தன்மைக்கும் அல்லது ஆகம விதிகளுக்கும் உட்பட்டு எல்லா பன்னிரு திருமுறைகளும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆகவே அதையெல்லாம் தாண்டி மானுடனையும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று பேசிய ஒரு வள்ளலாரனுடைய நூலை வந்து மருட்பா என்று சொல்வதற்கு எந்த இடமும் கொடுக்காத நிலையில் பின்னால் வருகிற காலம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிந்த பிறகும் மிக அழகாக வாதிட்டு இரு பக்கமும் சமன் செய்து இருவரும் ஏற்றி தொழுது பாவலர் அவர்களை வணங்கி அவர்களுக்கு மகாமதி என்ற பட்டத்தை அந்த இடத்திலே வழங்கினார்கள் என்பது தான் பெரிய ஆச்சரியம். திருவிக்கா அந்த திருவிக்கா தான் பின்னாடி சைவம் தழைக்க பேசிய செந்தமிழ் பாவலர் செய்தம்பி என்று சொன்னவரும் திருவிக்கா தான். திருவிக்கா அந்த நெல்லையப்பர் கோவில் பிரச்சனைக்கு அப்புறம் அவரே கூப்பிட்டு சைவத்தை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் செய்தம்பி பாவலர் மட்டும்தான் ஒரு பெரிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு தெரிந்தவராக இருக்கிறார். அவரை வைத்து நீங்கள் கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்ன பிறகு அதே கூட்டத்தார், அதே கலங்கிய கூட்டத்தார், ஒரு முஸ்லீம் வந்துவிட்டாரே என்று சண்டை போட்ட மக்களே கூட மூன்று நாட்கள் அவரை கூப்பிட்டு சைவத்தை பற்றி பேச சொன்னார்கள் என்று பார்க்கிற போது செய்தம்பி பாவலர் எல்லா விதத்திலும் பெரியவராக இருந்தார். அந்த 1790களிலிருந்து 50 வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் தமிழை விட்டு விலகியதே இல்லை. தமிழ் படிச்சுட்டால் மட்டும் போதாது, தமிழை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, தமிழில் பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, ஆனால் தமிழாக தமிழோடு வாழ்ந்தவர் என்று சொல்கிற போது மேடும் பள்ளமும் எழுதிய நாஞ்சில் மனோகரன் அவர்கள் அண்ணாவினுடைய பேச்சை செய்தம்பி பாவலரை பார்க்க கேட்க கூட்டி வருகிறார். செய்தம்பி பாவலர் பின்னால் உட்கார்ந்து நான் கேட்கிறேன் என்று சொன்னதுக்கப்புறம் பின்னால் உட்கார்ந்து கேட்டுவிட்டு அண்ணாவை போல ஒரு பெரிய அறிஞர் வேறு யாரும் இல்லை என்று சொன்னதாக நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அது செய்தம்பி பாவலர் பார்க்க இதை விட இன்னொரு நுட்பம் என்னென்னா, ஒரு நாள் வில்வண்டியில் போயிட்டு இருப்பார். அவரை பற்றி பல அற்புதமான கதைகள் பேசப்படுது. அவர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்,
கஷ்டப்பட்டு இருக்காரு, 100 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் வந்து என்கிட்ட 100 ரூபா இருக்குது, 100 ரூபா அவனுக்கு தந்துடுறப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை அவனுக்கு கொஞ்சம் ஆசை அடிச்சுது, எனக்கு 200 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். 200 ரூபாய் தருகிறேன் என்றார். இல்லை 300 ரூபா வேணும் என்று சொன்னார். 300 ரூபாய் தருகிறேன், 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் அவன் பணம் கூட்டி கூட்டி கேட்கும்போது அவர் சொன்னார் சரின்னு சொல்லி சொல்லிட்டார். கடைசியில் வீட்டுக்குள்ளேருந்து 100 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். இதை வந்து நான் சும்மா சொல்ல, சீக்கு முரேசப்பிள்ளை தன்னுடைய செய்தம்பிப்பாளர் உடைய வரலாற்று வாழ்க்கை வரலாற்றில் சொல்லியிருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். சில சமயம் கூட அது கூட எப்படி இருக்குன்னு. அப்போ என்ன 100 ரூபாயை தாரீங்க அப்படின்னு சொன்னால், 200 ரூபாய் தருகிறேன், முன்னால் சொன்னது 100 ரூபாய் தான், நான் 100 ரூபாய் தருகிறேன், 100 ரூபாய், 6 இத்தோடு பேச்சை முடி, 100 ரூபாய் தருகிறேன், 7 100 ரூபாய் என்று சொன்னதாக, ஒவ்வொரு சொல்லையும் சொன்னதாக அவரை பற்றி பேசுகிறார்கள். ஒரு வில்லுவண்டியில் போயிட்டுருக்கு போது நடுவில் நிற்பாட்டை சொல்கிறார். ஒரு ஞானி என்பவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நடுவில் நிற்பாட்டை சொல்லி அந்த வில்லுவண்டி கீழே இருக்கிற வைக்கல் போர் கட்டி இருக்கிற அந்த இதில் ஊஞ்சலில் இது கிடக்குது, நாகப்பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது நாகப்பாம்பு இருக்குதுன்னு அந்த அந்த வைக்கல் பிரித்து பார்க்கும்போது பாம்பு இருந்தது, நல்ல பாம்பு இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். நல்ல பாம்பை பற்றி எப்படி இருந்ததுன்னா, அவருடைய கூர்மையான அவதானத்தில் வந்து அவருடைய மூப்ப சக்தியும் ஒன்றாக இருந்தது. நல்ல பாம்பு எப்படி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த தோசை சுட்டுருக்கும்போது ஒரு வாசம் வர்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? உளுந்து உளுந்து வறுக்கிற வாசம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கிராமத்தில் போனால், நான்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு பக்கத்தில் இதெல்லாம் தெரியும். அது நலவாம்பு தானா அப்படிங்கிறத நமக்கு தெரியலை, ஏன்னா அப்படி சொல்லுவாங்க. அதை வைத்து கொண்டு அவர் சொன்னதாகவும், இதுபோல் அவருடைய அற்புதமான வாழ்க்கையில் பல விஷயங்களை குறித்து அவரை பற்றி பேசுகிற இது இருக்குது. இதெல்லாம் போக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க 1950 76 அது வயசில் இருக்கிறாரு, தள்ளாடிய நிலை, நீங்கள் வந்து அவதானம் பண்ண முடியுமா திருப்பியும் கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு வழங்கிய பட்டம் சதாவதானி. சதாவதானி என்றால் சதாவதானி ரெடி அப்படின்னு சொன்னார். எந்த வார்த்தைக்குள்ளும் அதற்குள்ளே இருக்கிற நுட்பமான விளக்கத்தை சொல்கிறவர். கொல்லாமை திருவள்ளுவர் ஆட்டையும் மாட்டையும் திங்கிறதுக்கு ஒன்றும் தடை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, அவருடைய இது வந்து கொல்லாமை தான், கொல் ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை என்று சொன்னார். கொல் ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை என்றால், கொல் ஆ என்ன பஸ்ஸு, மைனா ஆடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் சாப்பிட்லாம், இது கொல்ல சொல்லிட்டார் அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு சொல்லுகளுக்குள்ளையும் கடமைப்புலவருடைய சிவனாருடையான் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து ஒரு சொல்லை பார்க்கிற ஒரு மேதமை வந்து சதாதானி செய்தம்பிப்பாவலர்கிட்ட இருந்தது. காவடி சிந்த அண்ணாமலை ரெட்டியார்கிட்ட இருந்துச்சு. காவடி சிந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய சில பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே சொல்லுக்கு 3 அர்த்தம், 4 அர்த்தம், 4 அர்த்தம் சொல்ல சொல்கள் இருக்குது. அதே போல் நீங்கள் செய்தம்பிப்பாளனுடைய நூல்களிலும் அந்த இதை பார்க்கலாம். தொகை எழுதியிருக்கிறார், அந்தாதி எழுதியிருக்கிறார், சீட்டுக்கவி எழுதியிருக்கிறார், மரபார்ந்த பாடல்கள் எழுதியிருக்கிறார், தமிழ் தனி பாட திரட்டு தனி பாடல்கள் எழுதியிருக்கிறார், எல்லா விதத்திலும் தமிழாக வாழ்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழனுடைய கவிதையாக அவர் வாழ்ந்திருக்கிறார். தமிழ் மக்கள் நெஞ்சத்திலே தமிழை போற்றுகிற மாமனிதனுடைய குரலாக அவர் ஒலித்திருக்கிறார். தமிழினுடைய அடையாளமாக தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லா விதத்திலேயும் இந்திய சமூகத்திலே இருக்கிற ஒரு இஸ்லாமியனாக நான் இருக்க வேண்டும் என்கிற சமதர்ம குரலாக அவர் இருந்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலகட்டத்திலேயும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு மாமேதையாக இருந்திருக்கிறார். அவதாரங்களை செய்திருக்கிறார், பாடல்கள் எழுதியிருக்கிறார், பத்திரிகை நடத்தியிருக்கிறார், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பல புத்தகங்கள் வந்து வினோதமாக இருக்கும் உரைநடை கவிதைகள், உரைநடையிலே நூல்கள் எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறார்,
எல்லாவற்றையும் செய்திருக்கிற ஒரு மனிதனாக, இந்திய சமூகத்தில் நிறைவு பெற்ற ஒரு மனிதனாக, ஒரு மா மனிதனாக, ஒரு தமிழின் குரலாக, ஒரு சமதர்மத்தின் குரலாக, இந்தியாவின் குரலாக, தமிழகத்தின் குரலாக, எப்போதும் அவதானங்களை மீறி அவதானங்களை செய்கிற ஒரு மனிதராக, மா மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. இதை சொல்வதற்காக உங்கள் முன்னிலையிலே எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த நம்முடைய தமிழ்த்துறை தலைவரை நான் வணங்கி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.